சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த வழியில் போனால் ஆக முடியாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வந்து யூடியூப் களத்துக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து சொன்ன சிரிக்க கூடாது மாரிதாச என்னுடைய பெரிய ஈர்ப்பு இவ்வளோ பொய் பேசிட்டு இருக்காரு இதை நம்பி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒட்டம் அப்போ இதை ஏன் இதை பொய்ன்னு சொல்கிறதுக்காக ஒருத்தர் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அதே இந்து மதத்தையும் இந்துத்துவவாதிகளையும் ஆட்சியாளர்களையும் ரொம்ப கடுமையாக தான் ரொம்ப சிம்பிள் தாங்க அதாவது பகுத்தறிவாக பேசணும் பிற்போக்குத்தனமா யார் பேசினாலும் நாங்கள் அதுக்கு எதிரான வீடு எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு கொண்டிருக்கோம் அவங்க பேரில் திராவிட முன்னேற்றங்கள்னு வச்சிருக்கிறதுனால அவங்க அப்படியே சித்தாந்தத்தை ஏற்றிட்டு செல்லப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரியாருக்கு எதிரான பரப்புரைகள் அவங்களும் செஞ்சுருக்காங்க

ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையும் சமய கருப்புகளையும் சமூகத்துக்கு எடுத்து தந்த துறவி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு முதல்ல நீங்க தாலி நபர்கள் போட்டதுக்கு என்கிட்ட விளக்கம் கேக்கிறீங்க நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் ஸ்டாலின் போட்டதற்கு திராவிட இயக்கத்தையும் திராவிட சித்தத்தையும் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எதுவும் எதிர்ப்பது கிடையாது அதை வந்து விமர்சிப்பது கிடையாது கடந்து போறாங்க நீங்க இதே விஷயத்துல திருசீமான் போட்டிருந்தா நீங்க அமைதியா இருந்துருக்கீங்களா நான் ஆதரிச்சேன்னு ட்விட்டர்லயோ வீடியோவிலயோ ஆதித்து போட்டிருந்ததுனாக்க கேட்காமல பதிலும் சொல்றீங்க ஆனா கேட்காமலே பல விஷயங்கள் பண்றீங்க இல்ல நம்ம கிட்ட மண்டை நமக்கு அரிக்குது சுரிஞ்சுக்கணும் கொல்லி தான் இருக்கு ஸோ எரிய கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லியோ அந்த கொல்லியை எடுத்தா நம்ம தலையை சுரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து கொல்லி கொல்லி யாரும் சொல்ல வராது யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வெளியில் சொல்றது முதல்ல ஜனநாயகம் கிடையாது இந்த கேள்வி முதல்ல ஜனநாயகம் இல்லாத கேள்வி இல்லை நான் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்ற ரீதியில் நான் உங்களை கேட்கல ஓட்டரசிலே தவறானது பாராளுமன்ற ஜனநாயகமே ஜனநாயகம் சொல்லவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க நீங்க என்ன சார் நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கறேன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம்

மைன பேர் மைனர் தான் நிறைய பேர் அந்த டவுட் கேட்பாங்க ஏதோ நிக் நேம்மா இருக்கும்போது இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ரிஜிஸ்டர் நேம் மைனர் தான் ரொம்ப ஒரு தமிழ் ஆர்வலராக திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராகலாம் இருக்கிறீங்க அதன் பிறகு கூட நீங்கள் கூட ஓகே நம்ம நல்ல தமிழ் பேர் வச்சுக்கலாம் உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா இல்லை எனக்கு என்ன நிறைய பேர் ஒரு கேள்வி வைப்பாங்க திராவிடம் அப்படிங்கிற பேரில் வர கேள்விகள் திராவிடம்ங்கிற பேர் வந்து தமிழ் இல்லை அது வந்து வடமொழி தானே அதையும் வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு பெரியார் சொன்ன பதில் தான் எப்போவுமே வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று டிக்ஷனரியில் என்ன இருக்கோ அது இப்போ திராவிடம்னா அது தமிழாக இல்லையான்னு டிக்சரியில் பார்த்தா அது வேற மக்கள் என்னவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அது 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 என்ன வினை ஏற்படுத்தும் அவங்களோட புரிதல் இருக்கும்ல அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம பேச போ போகிறோம் ஸோ மக்களுக்கு என்ன புரியுமோ அந்த மொழியெல்லாம் நம்ம பேச முடியும் இப்போ சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் இல்லை அப்போ நம்ம சமூக நீதினு சொன்னா தான் இங்கே மக்களுக்கு புரியும் அதுக்கான உண்மையான தமிழ் அர்த்தத்தை சொல்லணும்னாக்கா இங்கே மக்களுக்கு ஸோ அதனால் பேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டல மாற்றிக்க வேணாம் அப்படின்னா மைனர் அவர்கள் எங்கிருந்து தன்னுடைய இந்த திரைப்பயணத்தையோ அல்லது இந்த மீடியாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பயணத்தை துவங்கின உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்ஜினியரிங் பண்ணேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறது தான் வந்தேன் அப்போ வந்து நான் பாடி பில்டிங் லைனில் இருந்தேன் ஸோ பாடி பில்டிங் லைனில் பொழுது இந்த சினிமாஸ் வந்து தொத்திக்கிச்சு அவன் ஜிம்மில் வந்து நிறைய இந்த சினிமாஸ் அந்த ஆட்கள் ஜிம் பாய்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே பொதுவாக அந்த அடி மாதிரி இருப்பான் பவுன்சர்ஸ் மாதிரி இருப்பாங்களா அவங்க ஆனால் நான் பாடி பில்டிங்கில் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது கொஞ்சம் யூனிவர்சிட்டி லெவலில் தான் போயிட்டு பண்ணிட்டு வருது வின் பண்ணிட்டு வருது அந்த விஷயம்லாம் இருந்தேன் ஸோ அங்கே வர்ற அந்த சினிமா சார்ந்த ஆட்களை வந்து நீயும் வரலாமே என் கூட ஆரம்பிச்சு நான் சும்மா வேடிக்கை பக்கத்தில் போனேன் அப்புறம் போனவனையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சினிமாசா இருக்குங்களா அந்த மாதிரி ஸோ அப்படி இருந்தவனையே அப்புறம் அங்கே செலெக்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அப்படி போயிட்டு அந்த ஜிம்பாய்ஸாக நான் ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணேன் அதுக்கப்புறம் உள்ள சினிமாவில் பெரிய ஆகணும் அப்படின்னாக்கா இந்த வழியில் போனால் ஆக முடியாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு புரிதல் வந்து புரிதல் வந்தது அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் தேட்டர் ப்ளே எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ப்ராப்பராக போய் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தேட்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் என்னோட நண்பர்கள் தொடர்பில் உதவி இயக்குனர் வேலை செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் நடிப்புக்கான முயற்சிகள் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு பெருசாக எதுவும் கேரக்டராக பண்ணல அப்புறம் இடையில தான் நான் அசோசியேட்டாக படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பிச்சிது ஒரு ஒன் ஆஃப் இயர் இருக்க நான் ஆரம்பிச்சு ஸோ அப்புறம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ஈர்ப்பு யார் மைனர் உங்களுக்கு வந்து அதாவது இதை பார்த்து அப்போ நம்மளும் இதை பண்ணிடலாம் இந்த யூடியூப் களத்துக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் நம்ம அதுக்கு யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து சொன்னால் சிரிக்கக்கூடாது மாரிதாஸை என்னுடைய பெரிய ஈர்ப்பு நான் நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வாங்கி அப்போ தான் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது மாரிதாஸ் அவர்கள் பேசின வீடியோஸ் நிறைய வந்து ஷேர் ஆகும் வாட்ஸ்அப்புக்கு வரும் ஏகப்பட்டதும் ஷேர் ஆகும் ஓகே ஓகே பொழுது பெரியாரை போற்றின விஷயங்கள்லாம் இவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு இவர் ஒரு வரலாறு உட்காந்து எழுதிட்டுருக்கார் இப்போ இந்தியாவோட வரலாறு எழுதுறது பதினாறு பேர் நியமிச்சிருக்காங்கிறது வேற விஷயம் ஆனால் இது அவங்க முன்னச்சிருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன களத்தில் இறங்கினாலுமே முதல்ல வரலாறு மாற்றி எழுதணும் அதனால் இங்கே அவங்க வந்து யூடியூப்கில் அவங்களோட ஆட்களை இருக்கும் பொழுது ரைட்டுவிங்காக செயல்படுறவங்க இங்கே பெரியார் என்னெல்லாம் பண்ணார் இந்தியர் போராட்டத்துலேருந்து மற்ற விஷயம் எல்லாத்தையுமே இவர் ஒரு வரலாறு எழுதி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பேசுகிறத பொய்யின்னு எனக்கு தெரியும் என்கிட்ட புத்தகம் இருக்குது நான் படித்த புத்தகம் இருக்குது நம்ம பழக்கவழக்கம் என்ன அப்படி தான் ஸோ இதை இது இவ்வளோ பொய் பேசிகிட்டு இருக்காரு இதை நம்பி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வட்டம் அப்போ இதை ஏன் இதை பொய்னு சொல்கிறதுக்காக ஒருத்தர் வேணும்ல இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தது இந்த யூடியூப்புங்கிறது இந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்போ தெரியாது எனக்கு ஆனால் அப்படி ஆரம்பித்தது பெரியாருக்கு எதிரான விஷயங்கள் அதில் பரப்பப்பட்டு பரப்ப பரப்பப்பட்டு இருக்குது அது உண்மைன்னு எனக்கு தெரியும் ஸோ அது பேசுகிறது நான் ஆரம்பித்தேன் அப்படி தான் இன்ன வரைக்கும் வந்துட்டு நீங்களே சொல்றீங்க அதுக்கு எதிராக அல்லது ஒரு சரியான ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அரசியலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்ற ஒரு பெயர் எப்படி யூடியூப் ரூட்டர்ஸாக மாறி இப்படி உருவெடுக்கிறது ஏன்னா இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னா நீங்களுமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் எழுப்புது அந்த வார்த்தை அப்போ அந்த வார்த்தை வந்து நீங்களும் உடன்பிறப்புன்னு எழுப்புதா அல்லது என்ன எழுப்புது நீங்களும் தம்பின்னு எழுப்புதா நீங்களும் தோடர்னு எழுப்புதா என்ன எழுப்புது நான் ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேர் இருக்கு பாருங்க அரசியலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தோம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த பேஜில் அரசியல் சார்ந்து எழுதுறது கட்டுரைகள்லாம் அப்போ எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த இதில் ரொம்ப நிறைய வாசிப்பு அப்போ கட்டுரைகள் நாங்களே உட்காந்து எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பரப்புறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அது யூடியூப் சேனலாக நாங்கள் பொழுது ஃபஸ்ட்டு அரசியலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படிங்கிற பேர்லாம் யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்தது ஆரம்பித்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வீடியோஸ் அந்த பேரில் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் அப்புறம் யூடியூப் பூட்டிங் மாற்றணும் அது ஏன்னாக்கா அவ்வளோ பெரிய பேர் வந்து நீங்கள் அந்த சேனல் நேம் பார்க்கும்போது அரசியலுக்கு ஸ்பெலிங் சொன்னால் ஃபுல்லாக வியூ பண்ணாது காமிக்காது உங்களுக்கு ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து அது அந்த பேர் என்னென்னு பதியாது ஆமாம் பதியாது இன்னொன்று அந்த முழு நேமை பார்க்கணுனாலே நீங்கள் சேனல் உள்ளே வரணும் இவர் சேனல்லாம் போயிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் முழு நேமே வரும் ஸோ அவ்வளோ பெருசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கழிவுறையில் அமர்ந்துருக்கும் போது கலை சிந்தித்தது தான் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா அப்போ உள்ள அரசியல் கிழமை அந்த மாதிரி இருந்துச்சு யார் நம்புறது தெரியல ஒருத்தவங்க நம்பி போய்ட்டோம் சரி இவர் நல்லா இருக்காரு இவருடைய பேச்சுக்களை நம்ம கேட்கலாம் இவர் சரியாக இருக்காரு அப்படின்னு நினச்சோம்னாக்கா அடுத்த பத்தாவது மீட்டிங்லேயே தலைமை புரட்டி போட்டிருக்கில்ல அவரை பார்த்து கேட்கற கல்விதான் எந்த தலைவரை பார்த்து கேட்கற கேள்விதான் எல்லாருமே இன்றைக்கி அப்படித்தானே இருக்காங்க அரசியல் காலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்குது யூடியூப் இருக்காங்க ஸோ யாரை நம்பி போனாலுமே அடுத்த பத்தாவது நிமிஷம் மாறிடுறாங்க அதுக்காக தான் அந்த பேர் வச்சு மைனரை சொல்றாரு எல்லாருமே அப்படிதான் இருக்காருன்னு சொல்றாரு ஆனால் அவருடைய வீடியோக்கள் அவருடைய அனைத்து விதமான பதிவுகளையும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு அது ரொம்ப வந்து நகைச்சுவைக்குள்ளாக்குகிறாரு கேள்விக்குள்ளாக்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்க மேல இருக்குது அதே ஏன் இந்து மதத்தையும் அல்லது இந்துத்துவாதிகளையும் ஆட்சியாளர்களையும் ரொம்ப கடுமையாக தாக்குறீங்க ரொம்ப சிம்பிள் தாங்க எங்களோட சேனலில் ஸ்டாண்டர் நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னாக்க அது பகுத்தறிவா பேசணும் பிற்போக்குத்தனமாக யார் பேசுனாலும் நாங்கள் அதுக்கு எதிரான வீடு எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிடுவோம் ஸோ பிற்போக்குத்தனமாக பெண்ணுரிமைத்தனத்துக்கு ஆதரவாக இங்கே யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் எங்களோட சேனலில் நாங்கள் வந்து வச்சு செய்வோம் ஸோ அதுதான் எங்களோட சேனலில் ஸ்டாண்ட் அது யார் அதிகமாக பேசுகிறாங்கனா ரைட் விங்காக செயல்படுறவங்க அதிகமாக பெண்ணுரிமைத்தனத்தை ஆதரிச்சும் பிற்போக்குத்தனமாக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவோம் அறிவியலுக்கு புறம்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்க பக்கம் அதிகமாக சாட வேண்டியது இருக்குது அவ்வளோதான் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து வெளிப்படையாக நம்ம இங்கே பேசுவோம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து பண்ணும்போது இவர் வந்து ஒரு திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் திராவிட இயக்கங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களுக்கோட திமுக கூட்டணிக்கும் எதிராக இருக்கவங்களுக்கு எதிராக வீடியோ போடுவது தான் உங்களுடைய பணி அப்படின்னு உங்கள் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படும் அதை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க நிறையா வருங்க திமுக வேறு வந்து கீழே வந்து திட்டுவாங்க சில நேரத்தில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனது எதிர்த்து வீடியோ போட்டுதான் அப்புறம் தயாநிதி மாறன் அவர்கள் பேசுனது எதிராக விடப்பட்டு இருந்தோம் அப்படி அவங்க சைட்லேருந்து நம்ம கண்டன் கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் போகிறோம் அது வந்து அவங்க பேரில் திராவிட கழகம்னு வச்சிருக்கிறதுனால அவங்க அப்படியே சித்தாந்தத்தை ஏற்றிட்டு செல்லப்படுறோம்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரியாருக்கு எதிரான பரப்புரைகள் அவங்களும் செஞ்சுருக்காங்க பெரியார் வந்து காங்கிரஸ் ரெண்டு பேர் களத்தில் நினைக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் காங்கிரஸுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு திமுக புறக்கணிச்சிருக்காரு ஒரு சமயத்தில் திமுக ஆதரவு தெரிவித்து காங்கிரஸும் புறக்கணிச்சிருக்காரு ஸோ கட்சி ரீதியாக பார்க்கும்போது யார் தவறு செஞ்சாலுமே அது கண் நம்ம கண்டெண்டாக கொடுத்தாங்கனாங்க நம்ம வரவருக்கு போகிறோம் ஃப்ரீலான்ஸராக கண்டென்ட் ரைட்டராக வந்தால் நம்ம எடுத்துக்க தான் போகிறோம் இது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது மைனர் இப்போ நானே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன் ஒரு காணொலி வந்து கருணாநிதி ஏன் கலைஞர்னு போட்டிருந்தீங்க இன்னொரு காணொலி வந்து சுதந்திர தினம் ஏன் கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க இப்போ வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா திரு மயனார் அவர்கள் வந்து சுதந்திர தினத்துக்கு எதிரானவர் இந்திய விடுதலைக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுது ஆனால் அந்த இந்திய விடுதலை நாளில் கொடியேற்றதற்கான உரிமையை தந்தவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கும்போது உங்கள்கிட்டயே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குங்கிறது வெளிப்படாதா அதை நான் வந்து முழுமையாக கலைஞர் எடுத்துக்கிட்டவங்களாம் கிடையாது நான் முழுமையாக எடுத்துக்கிட்டேன் முழுமையாக அம்பேத்கர் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால கலைஞர்கிட்ட உள்ள வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பான் கலைஞர் இறந்த நாள் நினைக்கிறது ஸோ அதனால அவர்கிட்ட உள்ள என்னென்ன பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு பண்ணிருக்காரு இல்லைங்களா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கணும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவர் இங்கே எதிரான விஷயங்களும் பண்ணியிருக்காரு என்னன்னா இப்போ உங்களுக்கு மேல வைக்கக்கூடிய விமர்சனமே உங்கள் எண்ணம் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தின் மீதோ திராவிட கட்சிகளின் மீதோ பாசிட்டிவாக பாருது அது எதிர்க்கிறவங்க மேல ஒன்லி நெகட்டிவா தான் கொண்டு போறீங்கன்னா அப்பயும் அவங்களோட நெகட்டிவ் பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க திராவிடர் திமுக உள்ள நெகட்டிவ் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அதிகமா சொல்றேன் அதிகமா அதிகமா வரும்போது அவங்க ஆட்சியிலே இல்லையா அவங்கள பத்தி என்ன பேச போறோம் ஆனா அதை விட அதிகமா இப்ப ஆட்சியில் இருக்கவங்க பத்தி விமர்சனம் பண்ணணும் அதனால அவங்கள பத்தி விமர்சனம் பண்றோம் திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை பத்தி விமர்சனம் பண்ண போறோம் கண்டிப்பா இப்ப திராவிட இயக்கம் விட்ட விஷயங்களை பற்றி பேச மறுக்கிறார் திரு மைனர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப சமீபத்தில் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சீமான் அவர்களையும் ஆர் எஸ் ஒப்பிட்டு பேசியிருந்தீங்க அதுல நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டியிருந்தீங்க சீமான் சைடுல இருக்கிறவங்க சொல்றாங்க ஏன் ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகத்தை போல ஒரு சமூக நல இயக்கம் தான் கலைஞர் கருணாநிதி சொல்லி இருந்தாரு அதை பற்றி நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க கண்டிப்பா நேரம் வரும்போது பேசினாங்க போறோம் இது பேசுறதுனால அதை ஏன் பேசல அப்படிங்கறத நான் முதல்ல பத்தி நம்ம பாக்குறேன் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சு பேச நீங்க ஏன் முஸ்லீம் பத்தி விமர்சிச்சு பேச நீ ஏன் கிறிஸ்தவத்தை பத்தி விமர்சிச்சு பேச மாட்டேங்கிற அப்படிங்கற மாதிரி இருக்கு எனக்கு நேரம் வரும்போது கலைஞர் என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறத நான் வந்து எடுத்து சோசு எடுத்து வச்சு அதோட நான் ஒரு வீடியோ போடுவேன் ஸோ இவங்களை பற்றி பேசுறதுனால அவங்கள பற்றி நான் பேசாமல் விட்றேன் அர்த்தம் கிடையாது இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் தான் இவரை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன் ஸோ அவங்கள பற்றி வரும்பொழுது நான் அவங்கள பற்றி மட்டும் பேசுவேன் இல்லை எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து நழுவுறீங்க அப்படின்னா பார்க்க பார்ப்பாங்களா நேயர்களை அதான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தரை பற்றி நீங்கள் பாசிட்டிவான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அவரோட நெகட்டிவ் சரணும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்றீங்க ஒருத்தரை பற்றி நெகட்டிவான விஷயம் சொல்கிறீங்க அப்புறம் பற்றி பாசிட்டிவ் சரணும் சொல்ல மாட்டீங்களா கண்டிப்பாக சொல்லி தாங்கணும் முத முதல்ல வந்து இவர் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு போடுறாங்க சீமான் அவர்களுக்கு அதை வந்து வீடியோ போட்டது எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நான் மட்டும்தான் வீடியோவில் வந்து அந்த விஷயத்தை எதிர்த்து பேசினேன் ஓகே நாம் தமிழர் கட்சியில் உள்ள சேனல்கள் பேசலை நான் மட்டும்தான் பேசினேன் இப்போ உதாரணத்திற்கு இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்து அமைப்பில் ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தால் ராமகோபாலன் அவர்கள் வந்து தவறு இருந்தாங்க உங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு நம்ம பேசணும்னா உங்களுக்கு கருத்துன்றதையே அவர் வந்து உடன்பட்ட ஒரு நபர் கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையும் சமய கருத்துக்களையும் சமூகத்திற்கு எடுத்து தந்த துறவி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இந்த வார்த்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் போது பார்த்தீங்களா திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க திராவிட இயக்கம் வந்தவர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க இவர்களை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டதுக்கு எங்கிட்ட விளக்கம் கேட்கறீங்கன்னா நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் ஸ்டாலின் அவர்கள் போட்டதற்கு திராவிட இயக்கத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எதுவும் எதிர்ப்பது கிடையாது அதை வந்து விமர்சிப்பது கிடையாது கடந்து போறாங்க இதே விஷயத்த திரு சீமான் போட்டிருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா இல்லைங்க இப்போ இந்த போட்டிருக்காருனாக்கா அது ஸ்டாலின் வந்து பதில் சொல்லணும் இப்போ நான் ஏன் போடல நீங்க கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருப்பேன் அவங்க வந்து நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்ல வரல இது போன்ற விஷயங்கள் வரும்போது அதை கடந்து போகிறார் மைனர் ஆனால் இதே விஷயத்தை அவர் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் போட்டது உடனே ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னும்போது உங்கள் மீது ஒரு சால் இழத்தனை செய்யும் இல்லை அப்படி கிடையாதுங்க அதான் நீங்கள் திரும்ப அங்கே தான் வந்து நிற்கிறீங்க இதையும் பேசுகிறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு வந்து நினைக்கிறீங்க நான் எப்பவுமே சேனலில் சொல்கிற ஸ்டார்ட் தான் சரியின் பேசுகிறேன் பேசுகிறேன்னு தவிர்ப்பத்தை திருத்திக்கிறேன் நீங்கள் அவரை பற்றி பேசும்போது இவரை பற்றியே பேச மாட்டேங்குதுன்னு கேப்பீங்க இப்போ இவரை பற்றி பேசுனாங்க அவரை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது என்கிட்ட நான் ஒன்மேன் ஆரம்பி நான் மட்டும் தான் இருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து கேமராமேன் கூட கிடையாது நான் வச்சு மொபைல் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ஒரு வீடியோ போனோம்னாக்கா ஒரு நாள் எனக்கு ஓகே ஸோ நான் எல்லாரும் பற்றியும் பேசணுனாக்கா நான் வந்து ஒரு நாலஞ்சு கேரக்டராக படத்தில் வர மாதிரி தான் பண்ண முடியும் இல்லை நீங்கள் வந்து நான் உங்களை ஒரு ஊடகவியலராக நான் பார்க்கல ஒரு நடிகராக நான் அவங்கள பார்க்கல ஒரு பெரியாரி அவாஜான் நான் பார்க்குறேன் இப்போ பெரியாரி இருக்கும்போது பெரியாரிய கொள்கைகளுக்கு எதிராக இருந்தவர்களை பற்றி பெரியாரை வழிவந்த கட்சியாக அறிவித்துக் கொள்பவர்கள் இப்ப இது போன்ற சொல்லும்போது சொல்லும் போது ஒரு பெரியார எதிர்க்க வேணாமா கண்டிப்பா அங்க எதிர்க்க வேண்டிய விஷயம் தான் ஆதரிக்கவே இல்லையே நான் ஆதரிச்சு ட்விட்டர்லயோ வீடியோலயோ ஆதரிச்சு போட்டிருந்தாங்க சொல்றீங்க ஆனா கேட்காமல பல விஷயங்கள் பண்றீங்கல்ல இல்ல அதான் நான் சொல்றேன் இப்ப நான் ட்விட்டர்ல வந்து என்ன ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ அல்லது வீடியோலயோ இந்த மாதிரி வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு நான் வந்து ரொம்ப விரும்புறேன் நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தராங்க நீங்க கேள்வி கேட்கலாம் அல்ல என்ன ட்விட்டர் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஆன்மீக இறந்து போயிட்டாருங்க ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுடைய பல வீடியோக்களை நம்மளால கடந்து வரும்போது ஒரு சிலர் முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொச்சையாக அறுவறுப்பான சில நடைகளை பயன்படுத்துகிறாரு அது வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் நாகரிகம் படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது ஒரு பெரியார் அதாவது பதில் என்ன ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி எல்லாமே பண்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கும் ஆரம்பத்தில் மேபி இருந்துருக்கலாம் அந்த குற்றச்சாட்டுகள் எனக்குமே வந்து வச்சிருக்காங்க கமெண்ட் வீடியோக்கு தலைப்புகள் தமிழ் முழுக்க நம்ம பார்க்குறோம் அதனால தான் கேள்வி அப்படி வரும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஸோ நான் வந்து ரொம்ப ஆகச்சிருந்தால் நல்லவனும் கிடையாது எல்லாமே படிச்சு அப்படிங்கிறது யாருங்க சொல்லல சொல்லலை அதனால வந்து தவறுகள் இருந்திருக்கலாம் நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்காங்க நான் திருத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்போதைய தமிழகத்தின் அரசியல் சூழலையும் ஒரு பெரியாரிய வாயாக இருப்பதனால கேட்குறேன் இந்திய அரசியல் சூழலையும் பொதுப்படியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தொடர்ந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுக்கிட்டே வருது நீட் போன்ற நீங்கள் ரொம்ப கடுமையாக திருத்திருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து வருமான இந்திய அரசியலுன்னு மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது வேர்ல்டு கூட நடக்கிற ஒரு ஃப்ரேம் தான் அது ரைட் விங் நடக்கிற ஃப்ரேம் தான் சசிகாந்த் அங்கேயேஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்துறது ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெருசாக ரைட் விங் வந்து வேர்ல்டு முழுக்க ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே சேர்ந்த முட்டாள்களை தலைவராக்கிறது தான் நான் பாசிசத்தோட வேலை ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவரு வச்ச விமர்சனம் அவர் ட்ரம்ப்லேருந்து எல்லோருமே சொல்கிறார் இப்போ ட்ரம்ப் இருக்காருன்னா அவங்க சேர்ந்து அறிவியல் கிடையாது ஸோ அந்த மாதிரி நாட்களாக வந்து எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறாங்க கார வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அதில் மக்கள் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பாசிசம் உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இது ஒரு ரெண்டுக்கு போகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது மக்கள் மத்தியில் ரொம்ப வீரியமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க பாஜக தான் இந்துத்துவ எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் நம்புறீங்களா அவங்களோட வேலை எப்படி இருக்குனாக்கா இப்போ எல்லா மக்களும் பேசுறதுங்கிறது வேற அது ஒரு பெரிய போராட்டமாக எல்லா மக்களும் பேசுறதுங்கிறது வேற எல்லா மக்களும் பேசுறது மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்குறது வேற ஸோ எல்லா மக்களும் பேசுறது மாதிரியான ஒரு பிம்பந்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்க தவிர எல்லா மக்களும் கண்டிப்பாக பேசலை இப்போ பாஜகவிற்கு மாற்று இந்திய இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது தேசிய கட்சிகள் இரண்டு தான் இருக்குது ஒன்று பாஜக இன்னொரு காங்கிரஸ் மம்தா பானி கட்சி இருந்தாலும் அது குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது பாஜகவிற்கு முழுமையான மாற்றா காங்கிரஸை நம்புறாரா மைனர் நான் நம்பலைங்க ஆட்சிப்படத்தில் யாரும் உட்காரணுங்கிறது நம்ம நிர்ணயிக்க முடியாது அதை மறுபடியும் சொல்கிறது என்னன்னாக்கா ஆட்சிப்பிடத்தில் யாரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கீழே கிடையவே கிடையாது நம்மளுடைய வேலையும் அது கிடையாது நம்மளுடைய வேலை நான் என்னை பொறுத்தவரை என்னுடைய வேலையை என்னுடைய சேனலோட வேலை என்னன்னாக்கா இந்த சேரில் ஒரு உட்காரணும் அந்த சேரில் ஒரு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது என்னுடைய வேலையும் அது கிடையாது மக்களை வந்து சென்மைப்படுத்தணும் அவங்கள வந்து பகுத்துறை உணக்கி நகர்த்தி விடணும் ஸோ சரியது தவறுதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னாக்கா மக்கள் அவங்களை கேள்வி கேட்பாங்க ஸோ நம்மளுடைய பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கணும் அது சேரில் யார் மாரி உக்காந்துட்டு போகிறோம் யார் உட்காந்தாலுமே அரியணை அந்த ஆளுமை அந்த இதுக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே போயிட்டாங்கனாக்கா அவர்களுடைய கை நீள தான் செய்யும் எளியவர்களுமே நீளதான் செய்யும் ஸோ மைனர் வந்து யாராக இருந்தாலுமே அப்படிதான் இருக்கும் ஸோ மைனர் எந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடையோ எந்த கட்சி வந்து அரியணை ஏறணும் அப்படிங்கிற எண்ணத்துலையோ எதுவும் பண்ணுறதில்லை நம்ம எதுவும் கிடையாதுங்க நம்ம மக்கள்கிட்ட தான் நம்மளோட வைக்கிறோம் இங்கே தவறுன்னு போடுறவங்கள இங்கே கொண்டு வச்சுருவோம் நமக்கு இங்கே இங்கே ஏதாவது சரின்னு போட்டிருந்தாங்க இங்கே சீரனை வைக்க போகிறோம் அவ்வளோதான் அது மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க தொடர்ந்து பெரியாருடைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க அவரை பற்றி பல விஷயங்களை சொல்லக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படி அப்படின்ற அடிப்படையில் திராவிட சித்தாந்தமோ திராவிட கருத்துகளோ தமிழகத்தில் முக்கியமாக திராவிட கட்சிகள்லேயே இல்லாது போயும் மழுங்கி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத உணர்கிறீர்களா முன்னிலருந்தே இருக்கிறதாங்க இப்போ மட்டும் இல்லை முன்னத்துலேருந்தே இருக்குது அப்படிதான் இருக்கும் அரசியல் கட்சி உள்ள போனாலும் அப்படித்தாங்க நீங்க இப்ப ஸ்டாலின் பத்தி கேட்டீங்க இல்லைங்களா அவர் ஆன்மீகன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு துறவிகரவெல்லாம் சொன்னீங்களா அவருடைய இது சொன்னீங்களா இந்துக்களே இருக்கிறாங்க இப்ப அவங்களோட நிலைப்பாட்டுக்கு நகர்றாங்கனாக்கா ஓட்டரசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஸோ நான் இவரும் மட்டும் குறை சொல்லலை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க இயக்க இருக்கிற வரைக்கும் மாறி இருப்பாங்க இவங்களே ஓட்டரசெலாம் மாறினாங்கனாக்கா அதே இடத்துக்கு தான் அவங்க போவாங்க அப்போ உங்களை போன்ற இளைஞர்கள் உங்களைப் போல வளர்ந்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா இப்ப அவர்கள் இந்த ஓட்டரசல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் அரசு தான் ரொம்ப நிக்குது ஒன்று மே பதினழக்கம் மாதிரியோ அல்லது பே மணியரசன் மாதிரியோ முழுமையாக தேர்தல் அரசு புறக்கணிப்பு அப்படிங்கிறது வேற ஒரு சித்தாந்தம் இல்ல தேர்தல் அரசியலுக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல கட்சிகள் தேர்வு செய்து போகலாம் அப்படிங்கிறது ஒரு பாதை நீங்க எந்த பாதை சூஸ் பண்றீங்க இல்ல ஓட்டுங்கிறது ஏதாவது வந்து ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட போகணும் ஓட்டு தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் நல்லவர்கள் நல்லவர்கள்னு யாருமே கிடையாது ஸோ நம்மக்கிட்ட மண்டை நமக்கு அரிக்குது சுரஞ்சுக்கணும் கொல்லி தான் இருக்குது ஸோ எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொள்ளியோ அந்த கொல்லியோ எடுத்தால் நம்ம தலையை சுரிஞ்சிக்க முடியும் அங்கே வந்து கொல்லி கொள்ளி யாரும் சொல்ல வராம அவளை நாம சொல்கிறது இல்லை அதான் நம்ம மறுபடியும் மக்கள்தான் கொண்டு வைக்கிறோம் மக்கள் தான் அது முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வெளியில் சொல்கிறது முதல்ல ஜனநாயகம் கிடையாது இந்த கேள்வி முதல்ல ஜனநாயகம் இல்லாத கேள்வி இல்ல நான் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்ற ரீதியில நான் உங்களை கேட்கல யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சிந்தனையில் இருப்பாங்க ஒரு தேர்தல் அரசே தேர்வு செய்த நபர்களா இருப்பாங்க இல்ல ஓட்டரிசியலே தவறானது பாராளுமன்ற ஜனநாயகமே ஜனநாயகமற்றதுன்னு மட்டுமே சொல்லுவாங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க நீங்க என்ன சரி நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் இல்ல ஓட்டரிசல்கள கண்டிப்பா ஓட்டு போட்டு அவங்க நான் போய் ஓட்டு போடுறேன் எல்லா அரசுகளும் எல்லா எலெக்ஷனும் ஓட்டு போடுறேன் ஓட்டிய அந்த தேர்தல் அரசின் முறையின்னு நீங்க அரசியல் முறைகள் நிறைய விமர்சனம் இருக்கு நிறைய விமர்சனம் இருக்கு அதுக்குள்ள ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ஓட்டு மட்டும்தான் அதில் இருக்கிறதுல யார் கொஞ்சம் அந்த இந்த ஜனநாயகத்தையே மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஓட்டு போகிறதுல இல்லைங்களா கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க இருக்கிறதுல கம்மியாக அவன் திருடுவானா அவனை உட்கார உட்காக்கி போகிறான் கம்மியாக அவன் திருடுறான் நமக்கு தோணுது அவனை உட்கார வைக்க உட்கார வைக்கிறதுக்காக அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டு கூட போறோம் அவங்களுக்கு அவ்வளவுதான் அது இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நம்ம யாருக்கும் போகட்ட வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது மக்கள்கிட்ட நம்ம பகுத்தறிவோட பேசி பிற்போக்குத்தனத்துக்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்களோ அதை நம்ம அவங்க முடிவு உடச்சிட்டோம்னா போதும் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொன்னதுனால அந்த கருத்தை நான் கேட்குறேன் திருமுருகன் காந்தி போன்ற இயக்க சக்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களை அரசியல் படுத்தணும் முதல்ல மக்கள் மத்தியில் அரசியல் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வேற எதையும் நம்ம பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஸ்டாண்டார்டு நீங்களும் நிற்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக அவங்கள அரசியல் படுத்தணும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேரெலாம் சொல்கிறேன் உங்களுக்கு தோணக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு தோணக்கூடிய வரிகளை நீங்கள் சொல்லலாம் சரிங்க நரேந்திர மோடி தேவையில்லாத அணி ஹெச் ராஜா ஒரே ஆன்சரை திரும்ப சொல்லக்கூடாதுங்களா ராகுல் காந்தி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி எடை இல்லாத பழனிசாமி மு க ஸ்டாலின் இன்னும் சற்று பயிற்சி தேவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் டாக்டர் தொல் திருமாவளவன் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் சீமான் ராஜா ரொம்ப நன்றி ரொம்ப பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையான நிதானமாக உங்களுடைய பதில்கள் அழிச்சிருக்கிறீங்க உங்களுடைய பணி தொடரட்டும் நன்றி நன்றி நானும் வந்து இந்த நெருங்காணில் தவறுகளை ஏதாவது சொல்லி உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுன்னு போட்டுச்சுனாக்கா இந்த இன்டர்வியூவில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் எல்லா கமிட்டும் ரீட் பண்ணுவேன் ஸோ அது தவறு அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டி கண்டிப்பாக திருத்திக்க தயாராக இருக்கேன் சரின்னு பட்டத்தை பேசுகிறோம் தவறுன்னு பட்டத்தை திருத்திக்கிறோம் நன்றி ஆதன் தமிழ்நேர்களுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்த நிகழ்வில் மற்றும் ஒரு ஆழ்வன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்